இந்த கேரக்டர் முடிய போகுதுங்கிறப்ப ஒரு ஒன் வீக்காக நாங்கள்லாம் உள்ளுக்குள்ளே போராடிட்டு இருக்கோம். ஐயோ இவங்க இதை எப்படி ஃபேஸ் பண்ணுவாங்க, அந்த டெத் சீன் நடிக்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? பாறையில் படுத்துட்டு ஏ செல்ஃபி எடு, என்ன ஒரு டைட்டாயிடு. ஒன்னா நடிச்சப்போ அழகன் படத்துல விக்ராந்த் ஒரு கெட்ட புரியும், சந்தோஷ் விக்ராந்த் ஆனது இந்த வீட்டுக்கு வந்த புதுசுல மொத்த செட்லயுமே பாத்தீங்கன்னா யாரு ரொம்ப குட்டினா இவங்க தான். எனக்கு நம்ம சீரியல்ல ரொம்ப பிடிச்ச விஷயம் அந்த மாமியார் மருமகோட பாண்ட், அம்மாவை ஹாப்பியா வச்சுக்கணும்னு நினைச்சேன். தனத்துக்கு கொடுத்த வாக்கு இவங்க மறந்துட்டாங்கங்க. அழகிங்க, பயங்கர அழகி. இப்போ எனக்கு வந்து குழந்தை பிறந்துருச்சுன்னா பையனா பொண்ணா என்ன எதிர்பார்க்கணும்? அது தொடரும் அப்படின்னு காட்டுறதுக்கான ஒரு அழகான எபிசோடு தான் இது. இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்ரேடிங் பிளாட்ஃபார்மை பற்றி பார்க்கலாம். இந்த ஆப்போட பேர் பினோமோ. இது பிளே ஸ்டோர் அண்ட் ஆப்பிள் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. இதில் நாம் ஆப்பிள், கூகுள், கோல்டு மட்டும் இல்லாமல் யூஎஸ்டி, யூரோ மாதிரியான கரன்சி பேர்ஸ்லையும் ட்ரேட் பண்ணலாம். இந்த ஆப்பில் இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆசட் இருக்குது. அதனால் நம்ம ட்ரேட் பண்ணுறதுல 90% ஆஃப் ப்ராஃபிட்டை பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், 700 ரூபீஸ்க்கு இப்போ நம்ம ட்ரேட் பண்ணலாம். இந்த 700 ரூபீஸை நாம் வேல்யூ அப் ஆகும் அப்படிங்கிற இடத்துல போட்டிருக்கோம். இந்த ஸ்டாக்கோட வேல்யூ ஏறுதா இறங்குதா அப்படிங்கிறத ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த சார்ட் மூலமாக நம்மளால் பார்க்கவும் முடியும். நம்மளுடைய ஃபோக்கஸ் கரெக்டாக இருந்ததுனால நமக்கு இப்போ ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. நமக்கு கிடைச்ச இந்த ப்ராஃபிட் அமௌண்ட்டை 24 hours வித்ட்ரா பண்ணணும்னா நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட் இல்லைனா பேடிஎம் மூலமாக நம்மளால வித்ட்ரா பண்ணவும் முடியும். இந்த ஆப்பில் மினிமம் டெபாசிட் அமௌண்ட் 350 ரூபீஸ். ஆனால் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ப்ரொமோ கோடை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய டெபாசிட் அமௌண்ட் அப்படியே டபுள் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 400 ரூபா நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா அது அப்படியே 800 ரூபீஸாக மாறிடும். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க் மூலமாக நீங்கள் பினோமோ ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 65,000 ரூபீஸ் வர்த்தான டெமோ அக்கௌண்ட் கிடைக்கும். இந்த டெமோ அக்கௌண்ட் மூலமாக நம்ம ட்ரேட் ப்ராக்டிஸ் பண்ணலாம், புது புது ஸ்ட்ராட்டஜிஸ் கற்றுக்கவும் முடியும். ட்ரேட் வைஸ்லி யோர் கேபிட்டல் மைட் பி அட் ரிஸ்க். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கோ அண்ட் டவுன்லோட் பினோமோ ஆப், லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். ஆம் அ பினோமிஸ்ட். ஆர் யூ? எல்லோருக்கும் வணக்கம். மறுபடியும் கதை கேளு கதை கேளு இன்னொரு பியூட்டிஃபுல்லான எபிசோடோட வரேன். எஸ், இது எனக்கு ஒரு சென்டிமெண்ட்டாக எனக்கு கனெக்ட் ஆன ஒரு எபிசோட்னு வச்சுக்கோங்களேன். நம்ம பாண்டியன் ஸ்டோரில் லக்ஷ்மி அம்மாவோட ட்ராக், அதாவது என்னுடைய மாமியாரோட ட்ராக் அங்கே முடிஞ்சாலும் எங்களுடைய ரிலேஷன்ஷிப் ஆஸ் சுஜிதா அண்ட் ஷீலா அம்மா அது தொடரும் அப்படின்னு காட்டுறதுக்கான ஒரு அழகான எபிசோடு தான் இது. நான் என் மாமியாரை பார்க்க போகிறேன். தனம் தனத்தோட மாமியாரை போய் சர்ப்ரைஸாக அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பிரியாணி, மட்டன் பிரியாணி சமைச்சு எடுத்துகிட்டு போகிறேன். இந்த சர்ப்ரைஸ் அவங்களுக்கு தெரியாது. எபிசோடு அங்கே போய் கண்டினியூ பண்ணலாம். வாங்க. இதுதான் ஷீலா அம்மாவோட வீடு. நான் இன்றைக்கி வருவேன்னு அவங்களுக்கு தெரியும், ஆனால் சர்ப்ரைஸாக என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. கதவு தக்க முன்னாடி உங்களுக்கு ஒண்ணு கொண்டு கஷ்டப்பட்டு எவ்வளவு பேர குழந்தைங்களா பரல இல்லடா. தீபாவளிக்கு எதுக்கோ எல்லாரும் கேதர் ஆகி ஒரு போட்டோ எனக்கு காமிச்சு. ஆமா ஆமா, சந்தோஷ் வீட்டுல செம்மையா இருந்தது, நல்லா இருந்தது. எல்லா குட்டீஸோட எல்லா தீபாவளியும் நாங்கெல்லாம் ஒன்னா மீட் பண்ணிடுவோம். ஓகே, எனக்கு விக்ராந்த் நல்ல ஃப்ரெண்ட், அப்புறம் அம்மாவோட பெரிய பையன் சஞ்சு அங்கிள் பயங்கர க்ளோஸ். அவங்க காஃபி போடுறதுக்குள்ள நம்ம சும்மா வீட்டை சுற்றி பார்க்கலாம். ஆஹா, அழகான பூஜை ரூம், க்யூட்டாக இருக்குல்ல குட்டியா, அதே டைம்ல நீட்டாக இருக்கு. கலக்கலாம் வச்சிருக்கீங்க. இது வந்து அங்கிள் பெட்ரூம் நினைக்கிறேன். விக்ராந்தோட போட்டோ. நாங்க ஒன்னா நடிச்சப்போ அழகன் படத்துல விக்ராந்தோட கெட்டப் இதுதான்.
எனக்கு இதை ஃபோட்டோ பார்த்தோன்னா அதான் ஞாபகம் வந்துச்சு. கிச்சன் அங்கே சீலம்மா வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் எங்கள் ரெண்டு பேருக்குள்ள இருக்கிறது என்னென்னா, அம்மா வந்து நான் எந்த சாரீ கட்டிட்டு வந்தாலும் ஃபர்ஸ்ட் அவங்க தான் வந்து சொல்லுவாங்க. நேற்று நான் பேசும்போது ஃபோனில் தான் சொன்னேன், அதை நான் மிஸ் பண்ண போகிறேன். என்னை வந்து ரசிக்கிற ஒரு ஆள் பாண்டியன் சொல்லி இவங்க இப்போ டாக்டர். ஆமாம், நான் உன்னை எப்பவுமே அப்படிதான் நினைக்கிறேன், அழகிங்க, பயங்கர அழகி, பக்கம் எடுத்து வெக்கம் வந்துருச்சு. அங்கே பாண்டியன் ஸ்டோரில் அவங்களுக்கு நான் சேவை செஞ்சுருக்கேன், இங்கே எனக்கு அவங்க சேவை செய்கிறாங்க. வா, வாட்டம் சேவை, பயங்கர சேவை பண்ணுறேன். என்ன இருந்தாலும் பாருங்கள், எனக்கு காஃபி போட்டு கொண்டு வந்துருக்கீங்களா? அங்கே நான் தானே எப்படி ஊட்டி விடுவேன், எல்லாமே பண்ணுவேன். கண்டிப்பாக கண்டிப்பாக. எனக்கு நம்ம சீரியலில் ரொம்ப பிடிச்ச விஷயம் அந்த மாமியார் மருமகோட பாண்டு. கண்டிப்பாக அதுலேயும் அந்த இறக்குறப்போ ஒரு சீன் நம்ம நடித்தோம்ல முந்திர நாள், ஐயோ அது எனக்கு அவ்வளோ பிடிச்ச சீன். எங்கள் செட்டை பொறுத்த வரைக்கும் நான் அடிக்கடி சொல்லுவேன், நாலு தம்பிங்க கதையில ஒரிஜினல் கேரக்டர்ல யார் குட்டி பையன் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டாலின் அண்ணாதான். செம்ம லூட்டி பண்ணுவாரு, அரட்டை அடிப்பாரு, அந்த மாதிரி. மொத்த செட்லயுமே பாத்தீங்கன்னா யாரு ரொம்ப குட்டினா இவங்க தான். இப்ப நான் ஒரே விஷயம் சொல்லிக்கிறேன், நான் கொஞ்சம் என்ன டைப்னா யோசிச்சு பேசுறதுக்கெல்லாம் தெரியாது, என்ன நினைக்கிறேனோ அதை அப்படியே வளருது, அப்படியே கொட்டுறது. அதை வந்து சில பேர் கரெக்டாக புரிஞ்சுக்கிறாங்க, சில பேர் அது அதுவே பெரிய பிரச்சனையாக ஆகிடும். 6 மந்த்ஸ் முன்னாடி இருக்கோன்னு நினைக்கிறேன். அப்போது நான் வந்து என்னத்தையோ பண்ணேன், அது லைட்டாக அது கோபப்படாது என்னால். ஆனால் ஏம்மா அப்படி சொன்னீங்க அப்படின்னு, சாரிம்மா சாரிம்மா அப்படின்னு உடனே ஞாபகம் வருது அவனுக்கு. உடனே அது வந்து நீங்கள் சாரிலாம் சொல்ல வேண்டாம், நீங்கள் எது பேசினாலும் நான் தர்மின் பேசுகிற மாதிரி தான். ஃபர்ஸ்ட் டே நான் வந்து தனமாக மேக்கப்லாம் போட்டு ரெடியாக உட்காந்துட்ருக்கேன். எனக்கு மாமியார் கேரக்டர் யார் நடிக்கிறாங்கன்னு தெரியாது. இவங்க அழகாக ஸ்மார்ட்டாக ரெடியாகி வந்தாங்க, ஒரு சுடிதாரெலாம் தான் போட்டுட்டு வந்தாங்க. இவங்க வந்தோடனே என்கிட்ட வந்து சிரித்தாங்க. எனக்கு வந்து ஒரு ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. நானும் சிரிச்சுட்டு அப்படியே இருந்தேன். அப்புறம் கிட்ட வந்து எனக்கு தெரியுதா அப்படிங்கிறத அப்படியே நல்லா கோவத்தோடு தான் கேட்டாங்க, தெரியுதா தெரியுதா அப்படின்னு. நமக்கு தெரியுதான்னு கேட்டாலே முடிஞ்சு போச்சு. நல்லா பழகி இருப்பேன், நான் மறந்துடுவேன். ஐயோ நல்லா தெரிஞ்சவங்க போல இருக்கே, நான் மறந்துட்டேனேன்னு நான் வர முழிக்கிறேன். அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க, நிஜமாவே நான் வந்து ரொம்ப ரிக்ரெட் பண்ண மாட்டேன். ஆக்சுவலி அது இன்னொரு விஷயம், நான் ரொம்ப குட்டி இல்லாம ரொம்ப குட்டி, ரொம்ப பெரிய லாங் பிரேக். அழகன் மூவில நானும் விக்ராந்தும் நடிச்சோம். அப்போ அம்மா வருவாங்க, லொக்கேஷனுக்கு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி அப்போல இருந்தே குழந்தையில இருந்தே எங்களுக்குள்ள ஒரு ஃபேமிலி பாண்ட், எங்க அம்மா அம்மாவெல்லாம் க்ளோஸு. அதனால என்னாச்சுன்னா பாண்டியன் ஸ்டோர்ல வெரி நெக்ஸ்ட் ஒரு 1 hourலயே நம்ம அப்படியே க்ளோஸ் ஆயிட்டோம், அவ்வளவுதான். ஏன்னா அது மேபி அது கூட காரணமா இருக்கலாம், என்ன குழந்தையில இருந்து இவங்க பாத்துருக்காங்க, அவங்களுக்கு நான் குழந்தையில இருந்து தெரியுங்கிறது வந்து எனக்கு வந்து அப்படியே ஈஸியா கனெக்ட் ஆயிடுச்சு. அது அன்னில இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் என்ன, நம்ம 3 வருஷங்கிறப்போ பெரிய ஜேர்னி, நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. சில டைமில் வந்து இவங்க கேரக்டர் வந்து இந்த கோவிட் டைமில் அம்மா கேரக்டர் நாங்கள் கொஞ்சம் மியூட் பண்ணாங்க, வேணும்னே. ஏன்னா அந்த ஏஜுக்காக ரிஸ்க் எடுக்க வேணாம், வேக்சினேஷன் அந்த டைம்லேயும் அம்மா வந்து மிஸ் பண்ணுறாங்க எங்களை, எனக்கு நல்லாவே தெரியும். அப்போ இந்த கேரக்டர் முடிய போகுதுங்கிறப்போ அவங்க எவ்வளோ மிஸ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு 1 weekாக நாங்கள்லாம் உள்ளுக்குள்ளே போராடிட்டுருக்கோம், ஐயோ இவங்க இதை எப்படி ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு. ஆனால் இவங்க செம்மையாக ஃபேஸ் பண்ணாங்க, ரொம்ப கூலாக ஃபேஸ் பண்ணாங்க. வெரி சிம்பிள் ஃபர்ஸ்ட் கேள்வி, பாண்டியன் ஸ்டோர்ல என்ன தானே மிஸ் பண்றீங்க? கண்டிப்பா உன்னதான் முதல்ல மிஸ் பண்ணேன், கண்டிப்பா. நானு சுஜிய வந்து ரொம்ப சின்னதுல இருந்து அழகன் நடிக்கும் போது என்னமா அவனுக்கு ஒரு 8 இயர்ஸ் அந்த மாதிரிதான் இருக்கும், 7-8 இயர்ஸ் தான் இருக்கும். நம்ம எதிர்பார்க்காதெல்லாம் நடக்கும் அப்படின்றது சிலதெல்லாம் வந்து நம்ப வேண்டியதா இருக்கு. இப்பெல்லாம் நான் நடிக்க வருவேன்னு நினைக்கல, அதுவும் சுஜிக்கு மாமியாரா நானு இவ்வளவு பெரிய சீரியல்ல நடிப்பேன் நான் நினைச்சு கூட பாக்கல. அது வந்து நிஜமாலுமே காட்ஸ் கிரேஸ் தான், நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அதில். நம்ம வந்து இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேள்விக்குள்ளே போகிறோம். ஓகே, இந்த 3 வருஷத்தில் என்னைக்காவது உங்கள் மனசை நோகடிக்கிற மாதிரி நான் பிஹேவ் பண்ணியிருந்தேன், அதை நீங்கள் இந்த நிமிஷம் சொல்லலாம், அதை நம்ம பேசி நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். சான்ஸே இல்லை, என்னை நீ வந்து ஒரு தடவை கூட ஹர்ட் பண்ணிட்டே கேட்டேன். அதை நான் நீ வந்து சொல்லுங்கம்மா அப்படின்னா கூட நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா நீ அப்படி நடந்துக்கவே இல்லை. ரொம்ப நல்ல பொண்ணுங்க, பிஹேவியர்னா அப்படி அவங்க அம்மா அப்படி வளர்த்து வச்சுருக்காங்க, சூப்பர். 3 வருஷமே நாங்கள் எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரிச்சுக்கிட்டு, ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு, சின்ன சின்ன விஷயங்கள் வந்தாலும் அதை சார்ட் அவுட் பண்ணிட்டு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு விஷயமே இருந்து. ஆமாம் ஆமாம், எல்லாருமே நம்ம டீமே நார்மல் ஆகிடும். எப்படி ஒரு ஃபேமிலியில் ஒரு ஆர்குமெண்ட் வந்தால் கூட கொஞ்ச நேரம் முடிஞ்சு வச்சிருப்போம், அப்புறம் சரி. ஃபர்ஸ்ட் டே நடிக்க வந்துட்டு உங்களுக்கு தோணுச்சு இந்த சீரியல் இவ்வளோ பெரிய ஹிட் ஆகும்? இல்லை,
சும்மா எல்லா சீரியலும் பண்ற மாதிரி தான் நினைச்சு எதுவும் பண்ண ஆரம்பிச்சேன். இப்பதான் முதல்ல பாக்குறோம், அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே இல்லை. நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் பார்த்தா எப்படி பேசுவோம் பழகும் அதேதான். நல்லா காம்போ அமைஞ்சிருச்சு. ஒரு வெற்றி ஒரு பயணத்துல வந்து பாத்தீங்கன்னா அதுவா அமையும்னு சொல்லுவாங்க. இந்த சீரியலை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அதுவா அமைஞ்சது கண்டிப்பா. அதே மாதிரி இந்த டெத் சீக்வன்ஸ், அம்மாவோட டெத் சீக்வன்ஸ் இவ்வளோ இழுக்குறீங்க அப்படின்னு எனக்கு பர்சனலா நிறைய பேர் கால் பண்ணுவாங்க. ஆனா நாங்க ஒர்க் பண்ணும்போதே எனக்கு மனசுல பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, இது அவ்வளோ ஸ்ட்ராங்கான கேரக்டர். இந்த கேரக்டர் இறந்துருச்சு அப்படின்னு அடுத்த நாள் ஒரு போட்டோவை போட்டு வெறும் மாலையை போட்டு நாங்கெல்லாம் ஓரமா உட்காந்து அழுதுருந்தோம்னா இந்த கேரக்டருக்கு கொடுத்த மரியாதை அது இல்லாம இருந்திருக்கும். கரெக்டா கொடுத்தாங்க. சேனல் டிசிஷனா இருக்கட்டும், எங்களுடைய ரைட்டர் டிசிஷனா இருக்கட்டும், டைரக்டர் விட அவங்க ஷூட் பண்ண விதமா இருக்கட்டும், இந்த கேரக்டருக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்ட் அழகா கொடுத்திருந்தாங்க. ரொம்ப மெயினா வந்து அம்மாவை ஹாப்பியா வச்சுக்கணும்னு நினைச்சேன். அம்மா வந்து ஹாப்பியா வச்சுக்கணும். அதே மாதிரி யூஷுவலா இருக்கிற டேவை விட அவ்வளோ அவ்வளோ பேம்பர் பண்ணாங்க. ஓகே, அந்த டெத் சீன் நடிக்கும் போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? எனக்கு வந்து குழந்தையில இருந்து நான் நடிக்கிறதுனால ரெண்டு மூணு தடவை வந்து ஆக்சிடென்ட்ல சுஜிதா இறந்துட்டாங்க, சுஜிதாக்கு ஏதோ வந்து பிரெயின் காய்ச்சல் வந்து இறந்து போயிட்டாங்க, இந்த மாதிரி ரூமர்ஸ் எல்லாம் நிறைய வரும். அப்ப ஃபர்ஸ்ட் எங்க வீட்டுல என்ன சொல்லுவாங்கன்னா, ஓகே ஆயுஸ் அதிகமாயிடுச்சு, திருஷ்டி போயிடுச்சு அப்படின்னு. அம்மாவோட திருஷ்டி கழிஞ்ச மாதிரி தான். அதே மாதிரி ஆர்டிஸ்ட் நாங்க நடிக்க வந்துட்டோம், வேற வழியே இல்லைங்க, டாக்டராகவும் நடிக்கணும், திடீர்னு பார்த்தா பைத்தியம் பிடிச்சிருச்சு, மென்டல் ஹாஸ்பிட்டல் போக சொல்லுவாங்க. அதுவும் நான் உண்மையில நம்ம வந்து நான் இந்த சீரியல்ல அழுது சிரிச்சு கோவப்பட்டு அன்பா இருந்து எல்லா எல்லா சீன்ஸும் வந்தது. ஆனா எனக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு ஒன்றும் அவ்வளோவா இல்லை. என்னடா சும்மா தானே உட்காந்துட்டு இருக்கோன்ற மாதிரி தான் இருக்கும் டெய்லி. ஆனால் நீ எப்பவுமே சொல்வே அப்படி இல்லைம்மா, ரொம்ப நல்ல கேரக்டர் நல்ல கேரக்டர் நீ சொல்லிகிட்டே இருப்ப. இந்த நான் நடிச்சு ரீச் ஆனது கூட இந்த டெட் பாடியா ரீச் ஆன பாரு, அதெல்லாம் நீங்க தப்பா புரிஞ்சுட்டீங்க. நான் ஜாலியா சொல்றேன், நீங்க நடிச்சதோட ரெஸ்பான்ஸ் தான் இந்த டெட் பாடியா. உங்களுடைய இழப்பை மிஸ் பண்ணிருக்காங்கன்னா அந்த கேரக்டர் எவ்வளவு ஸ்ட்ராங்கா எல்லாரும் மனசுலயும் பதிஞ்சிருக்கு பாருங்க. அது கரெக்ட். அம்மா வந்து திடீர்னு ஒரு நாள் பாத்தீங்கன்னா, அதாவது டெத்து அம்மா இறக்க போறாங்க அப்படின்லாம் நாங்க பேசி சீன் எல்லாம் வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு நாள் நல்லா அழகா ஃபுல்லா மேக்கப்லாம் போட்டு பூ எல்லாம் வச்சு பொட்டெல்லாம் வச்சு கம்மல் ஜிமிக்கு வளையல்லாம் கை இப்படி இல்ல நடந்து வர்ற மாதிரி ஒரு சீன் எடுத்துட்டு இருக்காங்க. எனக்கு தூக்கி வாரி போட்டு கிளாமரா இருந்தாங்க. என்ன இவங்க இப்படி வேற சீரியலுக்கு இங்க ஏதோ ப்ரோமோ ஷூட் நடக்குது போல இருக்குன்னு நினைச்சேன். ஆனா செமையா இருந்தது. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு பாண்டியன் ஸ்டோர்ல அந்த கெட்டப்ல நடிக்கிறப்போ? ஐயோ, அன்னைக்குதான் நான் கையை கால கேமரா முன்னாடி கை கால அசைச்சு எந்திரிச்சு நின்று நடந்து போயிட்டு வந்தேன்னா அன்னைக்குதான். மூணு வருஷம் கழிச்சு இப்படி உடம்பு தெரியாமல் இருக்க மாமியாரங்களை கூட சில மருமகள் வந்து கடைசி வரைக்கும் இந்த பெட் பேன் வச்சு எடுக்கிறது அதில் வரைக்கும் எல்லாம் பண்ணுறாங்க. ஏன் சுஜி வந்து என்னை வந்து பாண்டியன் ஸ்டோர்ஸில் அப்படி தான் பார்த்துக்கிச்சு, நிஜமாகவும் அப்படி தான் பார்த்துக்கோ. சாப்பாடு அம்மா சாப்பிட்டீங்களா? ஆ, சாப்பிடுங்க. ஆனால் இந்த அம்மா கிட்ட இருந்து ஒன்றே ஒன்று வாங்க முடியாதுங்க. நீ சொல்லு பார்க்கலாம். கடல் மிட்டை சொல்லிட்டீங்க, ஊருக்கே தெரியும் சாப்பாடை பற்றி சொல்லிட்டு மட்டுமே கேட்டோம்னு சொல்லிட்டு. இந்த கடலை மிட்டாய் பேக்கெட் பேக்கெட்டாக சாப்பிடுங்க. என்ன வேணா தரேன், பிரியாணி சிக்கன் பீஸ் எல்லாம் கொடுத்துருவோம். ஒரு வளையல் செயின் ஏதோ தரேன்னு சொன்னீங்க முன்னாடி, அதை வாங்கிட்டு போலான்னு வந்தேன். மருமகளுக்கும் கிடையாது, உனக்கு மட்டும்தான் என்னுடைய சொன்னீங்கல்ல. நிஜமா இப்ப எடுத்து கொடுத்துருவேன், எடுத்து கொடுத்துருங்க. ஒரு அஞ்சாறு பவுன்ல வந்துச்சுன்னா அப்படியே எடுத்துட்டு. இல்ல, நான் ஒரு பழச ஒரு மணி போட்டிருந்தேன், குறத்தி மணி சொன்னதுக்காக நான் சொல்றேன். அம்மா எனக்கு யங் கெட்டப் நம்ம இது யங் சி தனமும் சத்யமூர்த்திக்கு அந்த பிளாஷ்பேக் எடுத்தோம்ல, அப்ப எனக்கு ஜுவல்லரி எல்லாம் இவங்க தான் கொடுத்தாங்க. குட்டி குட்டி அந்த கழுத்துல அழகா இருந்துச்சு, நான் போட்டிருந்தேன். அந்த கேரக்டருக்கு வந்து சூட் ஆகுதுன்னு அவங்க நினைச்சு அவங்க வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. அது வந்து பாருங்க, யோசிச்சு பாருங்க.
அதை நான் போட்டு போய் இந்த குட்டியா ஒரு மணி மாதிரி வீட்டுல வச்சிருக்கேன். திருப்பி நான் மேட்ரு டாபிக் மறந்துட்டு அந்த தங்க வளையலும் அந்த செயினியும் வாங்கிட்டு போலன்னா வந்தேன் மெயினா. இதுங்க மாமியாருக்கு நான் கதை சொல்ல போறேன் நான் சொல்ல போற கதை வந்து மூணு மாங்கோட கதை மூணு சன்னியாசிகள் ஓகே. இந்த மூணு சன்னியாசிகளோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா பேசவே மாட்டாங்க. இவங்க வந்து ஒவ்வொரு ஊருக்கும் சஞ்சாரிகள் மாதிரி போய்கிட்டே இருப்பாங்க. தெரியும்ல இந்த சன்னியாசிகள்லாம் அப்படிதானே இருப்பாங்க, ஆனா அப்படியே ஒவ்வொரு ஊரா பயணம் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு இருக்கிற ஞானத்தை வந்து ஊர் மக்களுக்கு பகிர்ந்து கொடுப்பாங்க. ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இவங்க மூணு பேருமே வந்து சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, லாஃபிங் மாங்ஸ்னு சொல்லுவாங்க. இவங்க எந்த ஊர் போனாலும் இவங்க வேற ஒண்ணும் பண்ண மாட்டாங்க, அங்க இருக்கிற ஒரு ஆசிரமத்துல போய் உட்காருவாங்க, சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இவங்க எந்த ஊருக்கு போனாலும் ஒரு மாசம் ரெண்டு மாசம் இருப்பாங்க, சிரிப்பாங்க, வேற ஒரு வார்த்தை பேச மாட்டாங்க, சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அங்க இருக்கிறவங்க அப்படியே கேதர் ஆவாங்க, எல்லாருமே சிரிச்சுட்டு மனசார அவங்களுடைய துன்பங்கள் துயரங்கள் பாரங்கள் எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு நல்லா சிரிப்பாங்க. நல்லா இந்த லாஃபிங் தெரப்பி மாதிரி தான் இவங்களுடைய கான்செப்ட். இது பயங்கர ஃபேமஸ் ஆயிடுச்சு. திடீர்னு ஒரு நாள் என்ன மற்ற ஊர்க்காரங்களாம் கேள்விப்பட்டாங்கன்னா அந்த மூணு மாங்க்ல ஒருத்தர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு ஒரு நியூஸ். இப்போ ஊர் மக்களுக்கெல்லாம் ரொம்ப ஆர்வம் ஆயிடுச்சு. சிரிச்சுக்கிட்டே இருக்கிற அந்த மாங்க் மூணு பேருமே ஒன்னா இருப்பாங்க, அதுல ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க, மிச்சம் ரெண்டு பேர் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்க ரியாக்ஷன் என்ன, அதை தெரிஞ்சுக்கணும்னு எல்லா ஊர் மக்களும் அங்க திரண்டாங்களாமா. பார்த்தா என்ன ஆச்சரியம்னா அந்த ரெண்டு பேரும் வழக்கமா சிரிக்கிறத விட டபுளா சிரிச்சுட்டு இருந்தாங்க. பயங்கரமா ஹாஹாஹான்னு சிரிச்சுட்டே இருக்காங்க, எல்லாருக்குமே ஆச்சரியம். ஆனா அதே டைம்ல அந்த மூணு பேர்ல ஒருத்தர் இல்லைங்கிறத யாராலையும் ஏத்துக்கவும் முடியல. அவங்கள அறியாம அவங்க எல்லாம் நிறைய பேர் அழுதாங்க. நிறைய பேர் இவங்க சிரிக்கிறத பார்த்து தன்னை மறந்து கொஞ்சம் சிரிக்கவும் ஆரம்பிச்சாங்க. இப்படி எல்லாம் அந்த நிகழ்வு முடிஞ்சது. அவரை வந்து பண்ண வேண்டிய காரியங்கள்லாம் ஊர் மக்கள்லாம் பண்ணாங்க. ஆனா இந்த ரெண்டு பேர் சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. கடைசியா இவங்களுக்கு நெருக்கமான ஒரு சிலர் அவர்கிட்ட போய் கேட்டாங்களாமா, உங்களுடைய நண்பர் கூடவே இருந்தவர் இறந்துட்டாரு, நீங்க ஏன் சிரிக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்டதுக்கு இதுவரைக்கும் பேசாதவர் ஒருத்தர் பேசினாராமா, இல்லை அவன் இறக்குறதுக்கு முன்னாடி நாங்கள் பேசணும், ஒரு ஆள் வந்து இறந்துடலாம், யார் இறக்கலாம்னு நமக்குள்ள போட்டி வச்சுக்கலாமா அப்படின்னு போட்டி வச்சோம், அதில் அவன் ஜெயிச்சிட்டான் அப்படின்னு திருப்பியும் சிரிச்சாங்களாமா. இது இந்த கதை அவ்வளோதான், அந்த இடத்துல அங்கே முடியுது. ஓகே, உங்களுக்கு என்ன புரிஞ்சுது? எனக்கு புரிஞ்சது என்னன்னா அவர் நல்லா வாழ்ந்து முடிச்சுட்டு நல்ல அவர் இறந்ததும் ஒரு பாசிட்டிவாக தான் இவங்க எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு ஒன்று ஒரு விஷயம் நினைக்கிறேன். வந்து இந்த உலகத்துல இந்த கஷ்டப்படுத்த போட்டாரு. பிறக்கும் போது எப்படி சந்தோஷப்படுறோமோ இறக்கும் போது அதே மாதிரி சந்தோஷமா அனுப்பிச்சு வைக்கணும், சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறது உண்மை. இப்ப நீங்க சொன்ன கடைசி பாயிண்ட் தான், அதாவது இறப்பு அப்படிங்கறத வந்து ஒரு மானிடர்களாக நம்மளால அதை ஏத்துக்க முடியலையே தவிர, நம்ம சர்வசாதாரணமா நம்ம வாழ்க்கையில இருக்கிற விஷயங்கள் மாதிரி தான் இறப்பும். அதை வந்து அந்த ஞானிகளா இருக்கிற மனசுக்கு அதை வந்து அது அவ்வளோ ஈஸியா ரியாக்ட் பண்ணிட்டு அவங்க கடந்து போயிட்டாங்க. உண்மையா சொல்லணும்னா நம்ம வாழ்க்கையில நம்ம ரொம்ப நேசிக்கிறவங்க இறந்ததுக்கு அப்புறம் நீங்களே யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு வருஷம் அதை நினைப்போம், ரெண்டு வருஷம் நினைப்போம், நம்ம திருப்பி நம்ம வாழ்க்கைக்குள்ள போயிட்டே இருப்போம். ஸோ இந்த கதையை நான் ஏன் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன்னா, உங்களுடைய அந்த லக்ஷ்மிங்கிற கதாபாத்திரத்தோட இழைப்பு வந்து நாங்கெல்லாம் அவ்வளோ அழுதமே தவிர, ஆனால் அந்த கேரக்டர் வாழ்ந்துட்டு தான் இருக்கு. ஸோ வந்து அந்த இறப்பு வந்து நம்ம கதாபாத்திரங்களாக நாங்கள் அழுதமே தவிர, அது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு சாப்டராக மக்கள் வந்து அந்த கேரக்டரை கொண்டாடி இருக்காங்க அப்படிங்கிறது தான். இது வெறுமை ஒரு கதைன்னு சொல்லிட்டு என்னமா நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம், பட் வந்து அதை கரெக்டாக சென்க்ரனைஸ் பண்ணி எங்கேருந்து எப்படி கொண்டு வந்து பாருங்க. இல்லை அது உன்ட்டு ரொம்ப ப்ளஸ், நான் அதை தான் சொல்கிறேன், எப்பவுமே நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், சுஜி ரொம்ப கிளவராக ரொம்ப மெச்சூர்டாக திங்க் பண்ணோன்னு. உங்கள் லக்ஷ்மி அம்மா கேரக்டர் வந்து கேரக்டர் தான் போயிருக்கு அப்படின்ட்டு நீ என்னை வந்து பாசிட்டிவ் வைப் கொண்டுற, அதுதான் சுஜி. இன்னொரு விஷயம் வந்து அம்மா வந்து
சின்ன சின்ன விஷயமும் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்பாங்க. நான் வந்து சொன்ன மாதிரி சுஜி இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு எனக்கு ஒரு கால் வந்தது, நான் என்ன பண்ணட்டும், எப்படி பேசட்டும் அப்படின்னு கூட கேட்பாங்க. பொண்ணுகிட்ட ஏதாவது மனசுல கொட்டிட்டு அழுவோம் இல்ல, அந்த மாதிரிலாம் கூட பண்ணிருக்கேன், நிறைய அழுதுருக்கேன், தொல்லை கொடுத்துருக்கேன். பாண்டியன் ஸ்டோர் கடைசி நாள் ஷூட் பண்ணும்போது இவங்க என்கிட்ட கேட்டாங்க, நம்ம எல்லாரும் ஒரு ஜீன்ஸ் ரெட் கலர் டிஷர்ட் போட்டு ஒரு போட்டோ எடுத்தாமா மெமரிக்கு. சொன்ன அடுத்த நாளே இந்த டெத் சீக்வன்ஸ்ல அந்த கடை வெளியில பாடி வர சீன் வந்துருச்சு, நானுமே ஒண்ணுமே பண்ணிக்க முடியல, அதனால அது பண்ண முடியல. அவங்க ஆசைப்பட்டாங்க, ஆமா நிஜமாவே அதை நம்ம நிறைவேற்றிடலாம். காவ்யா, ஹேமா, நானு, அம்மா எல்லாருமே ஜீன்ஸ் போட்டுட்டு ரெட் டிஷர்ட் போட்டுட்டு ஒரு மெமரிக்காக ஒரு போட்டோ. ஆம்பளைங்க சொன்னோம்ல, ஆமா எல்லாருமே ரெட் போடலாம் பாக்கலாம். நீங்க வர்ற அன்னைக்கு சொல்லுங்க, நாங்க பிளான் பண்ணலாம். நான் வரேன், நான் வரேன். இதுதான் வந்து ஷீலா அம்மாவோட வீடு, சீ ரூம், ரூம் வீடுங்கற. சந்தோஷ் விக்ராந்த் ஆனது இந்த வீட்டுக்கு வந்த புதுசுல பெரிய பையன் கல்யாணம் ஆச்சு, அதே மாதிரி விக்ராந்துக்கும் இங்க தான் கல்யாணம் ஆச்சு. எல்லா நல்ல விஷயங்களும் நல்ல நியூஸும் இந்த வீட்டில் தான் நடந்து. இப்போ எனக்கு வந்து குழந்தை பிறந்துருச்சுன்னா அது பையனா பொண்ணா என்ன எதிர்பார்க்குறீங்க? ஆல்ரெடி கையல் இருக்கு, சீரியல் படி பையன் வேணும்ன்றாங்க. ஆனால் எனக்கு வந்து பர்சனலாக எத்தனை பெண் குழந்தை இருந்தாலும் பெண் குழந்தை தான் பிடிக்கும். ஆண் குழந்தைங்களை பார்த்து பார்த்து போர் அடிச்சுப்பா எங்கள் வீட்டில். எங்கிட்டே ஆண் குழந்தை தான். ஆமாம், இப்போ புது சீரியல் வேற வந்துருச்சு, அந்த சீரியல் எப்படி ஒழுங்காக இருக்கா, இந்த கெட்டப்லாம் இல்லையா, நார்மல் நல்லா அழகாக ரெடியாக இருக்கீங்களா? நார்மல் மதர். ஓகே, வி ஆல் ஆர் வெயிட்டிங் அதில் உங்களுடைய கெட்டப் பார்க்கறதுக்கு. இல்லையா, அது வந்து மிடில் கிளாஸ் தான், அதுலேயும் ட்ரெஸ் பண்ண விடல. ஆனால் இதை விட பாருங்க, இது கிடையாது இல்லை, வீல் சேர் கிடையாது இல்லை, நடப்பேன். ஓகே, அப்போ அந்த கேரக்டர் பார்க்கறதுக்கு நான் வெயிட்டிங். அதே மாதிரி இன்னொரு கண்டிஷன் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன், எனக்கு இப்போ அதில் குழந்தை பிறந்திருக்குன்னு நீங்கள் வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டேன். ஏய், உன் குழந்தைய நான் பார்க்காம நான் தான் முதல்ல தூக்குவேன், பார்த்துக்கிட்டே இரு. நான் அது வந்து ட்ரீம் சீனாவது வைக்கிறாங்களா இல்லையா? இது பாரு, எப்படி கொடுத்தா பாரு ஐடியா. நான் வந்து இப்போ வந்து மாமியார் தான் முதல்ல தூக்குவாங்க எப்பவுமே, அதுவும் தன குழந்தைன்னா நான் தானே தூக்கி ஆகணும். பட் கேரக்டர், என் கேரக்டர் முடிஞ்சால் கூட தனம் டெலிவரி அப்போ நான் வந்து ட்ரீமில் வந்து அந்த குழந்தைய நான் தான் ஃபஸ்ட்டு தூக்குறேன். இது எப்படி இருக்கும், நீங்களாம் சும்மா சூப்பராக இருக்கும், சூப்பராக இருக்கும் சொல்லி விட்ருங்க, கமெண்ட்ல போட்டு விடுங்க. எபிசோட் வந்து நான் பண்ணணும்னு நினச்சதுக்கு காரணம், என்னுடைய கதைக்கேளு கதைக்கேளுங்கிறது வந்து எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு செக்மெண்ட். ஸோ அதில் நம்ம மெமரி இருக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் கேமராவை தூக்கிட்டு எடுங்க, கேமரா ஃப்ளைட்டு இறங்கணுன்னு எல்லாத்தையும் தூக்கிட்டு. இப்படியாவது வந்தியே, இப்படியாவது வந்து எங்கள் வீட்டுக்கு வதம் கொடுக்கணும். கோவம் வளர்க்குற மாதிரி தான் பேசுனாங்க, ஃபுல் பண்ணிடலாம் அப்புறம் பேசிக்கலாம். நிஜமா அதுக்கெல்லாம் பலன் கொடுத்துட்டீங்க மக்களே, நன்றி நன்றி நன்றி. அதே மாதிரி எங்கள் மொத்த க்ரூ சார்பாக நான் வீட்டுக்கு வந்து உங்களை மிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத கன்வே பண்ணுறது தான் மெயினாக இந்த கண்டென்ட். மிஸ் யூ, ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறோம். ஸோ இந்த எபிசோட் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் அம்மாவும் நானும் சேர்ந்து நன்றி, பாய்.